ஊர்தேடு படலம் மூன்றாம் பாகம். அதை அறிந்து அனுமானானவர் அவள் கையிலிருந்த ஆயுதங்களையெல்லாம் ஒன்றொழியாமல் சீக்கிரத்தில் பறித்து ஆகாயத்தில் விட்டெறிந்தார். அது கண்டு அனுமான் மேல் பிரயோகம் செய்வதற்கு வேறே ஆயுதம் இல்லாததனாலேயே லங்காதேவியானவள் பிரளய கால மேகம் போல கர்ஜித்து பர்வதங்களை எடுத்தெறிந்து பந்தும் அம்மானையும் ஆடுகின்ற தன் கைகளினாலே நெருப்புப் பொறி சிதறும்படி ஆஞ்சநேயரை ஓங்கி அடித்தார். அப்படி அடித்தும் அடியாததற்கு முன்னே அவளுடைய கைகளை எல்லாம் ஒருமிக்கத்தாம் ஒரு கையிலானே சேர்த்து பிடித்து கொண்டு, இவள் பெண் பிறப்பை உடையவள், இவளை கொன்றால் தோஷம் வந்து லபிக்கும், ஆகையால் கொல்லல்லாகாது என்று நினைத்து ஒரு கையினால் அவள் மார்பில் ஒரு அறை கொடுத்தார். அந்த அறைபடவே இடி விழுந்த பர்வதம் போல திடீரென்று பூமியில் விழுந்து வாயினால் இரத்தம் கக்கிக்கொண்டு அந்த இரத்த வெள்ளத்தில் அழுந்தி மூர்ச்சித்து மனம் சலித்து பூர்வத்தில் பிரம்மதேவர் தனக்கு கட்டளையிட்டிருப்பதை நினைத்து கொண்டு எழுந்திருந்து சகல தோஷங்களிலும் உள்ள யாவரும் ஸ்ரத்தாபத்தி விசுவாசத்துடனே நமஸ்காரம் செய்கின்ற திருவடி தாமரையுடைய ஸ்ரீ ராமபிரானுக்கு இணங்கிய தூதராகிய ஆஞ்சநேயருக்கு முன்னே வந்து நின்று, ஐயா மகானுபாவரே, முற்காலத்தில் பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி செய்த பிரம்மதேவரானவர் எனக்கு இந்த லங்கையை காத்து கொண்டிருக்கச் சொல்லி ஆக்யாபித்தார். என் பெயர் லங்காதேவி. நான் கிருத்தியம் தப்பி மனம் திகைத்து உம்முடைய விஷயத்தில் இந்த அற்ப காரியத்தை செய்தேன். நீர் என்னை கொல்லாமல் பிழைத்து போகும்படி கிருபை செய்வீரேயாகில் உமக்கு உண்மையை சொல்கின்றேன் என்று சொல்ல தலைப்பட்டாள். அந்நாளிலே அந்த பிரம்மதேவரை நோக்கி, சுவாமி, நான் எத்தனை காலம் இந்த லங்கையை காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ வெகு காலம் காத்து கொண்டிருந்தால் ஒரு குரங்கு வந்து உன்னை கையினாலே தீண்டி அடிக்கும். அப்பொழுது லங்காவை விட்டு நம்மிடத்திற்கு வந்து விடுவாய். பின்பு அந்த பட்டினம் அழிந்து போகும் என்று சொன்னார். அவ்வண்ணமே வந்து முடிந்தது. தர்மம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதை குறித்து சொல்ல வேணுமோ? இனிமேல் நீர் நினைத்த காரியமெல்லாம் யாதொரு தடையும் இல்லாமல் முடியும். மேலும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? நீர் சுகமாய் பட்டணத்திற்குள்ளே போய் உம்முடைய காரியத்தை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி ஆஞ்சநேயருக்கு தெண்டனிட்டு அந்த லங்காதேவி பிரம்மலோகம் போய்விட்டாள். வீராதி வீரராகிய ஆஞ்சநேயர் சந்தோஷமாக பார்த்து, அப்படித்தான் முடியும் என்றெண்ணி தாரக பிரம்ம மந்திரமாகிய ஸ்ரீராமருடைய நாமத்தை மனதிலேயே தியானம் செய்து ஸ்துதித்து அவரை வணங்கி அந்த ராட்சசர்களுடைய லங்கை மதிலை தாண்டி பட்டணத்திற்குள்ளே போய் பெரிய பார்க்கடல் முழுதும் சிறிய மோர்த்துளியாகிய பிறை கலந்தது போல எங்கும் வியாபித்தவராகி இரத்தனங்களினால் செய்யப்பட்ட உன்னதமாகிய உப்பரிகைகளெல்லாம் ஜாஜ்வல்யமாய் பிரகாசித்து பகலை உண்டாக்குங்கிறபடி இனாலே அதனை கண்டு சூரியோதமாயிற்றோ என்று அச்சம் கொண்டார். உடனே செவ்வையாய் பார்த்து, சூரியோதனம் அல்ல, இந்த நகரத்திலுள்ள மாட மாளிகைகளின் பிரகாசம் என்று தெளிந்து, ஆ ஆ, இந்த ரத்னகாந்திக்கு முன்னே சூரியன் மின்மினிப்போலல்லவோ தோற்றம் தோன்றுகின்றது என்று அதிசயப்பட்டார். பின்னும் மகமேருவுக்கு ஒப்பாகிய சொர்ண மதிலின் மத்தியில் தோஷரகிதமாகிய இரத்தினங்கள் அழுந்திய உப்பரிகைகளின் பிரகாசத்தினால் இருள் நீக்குதலல்லால் இந்த லங்கையிலிருக்கின்ற இராட்சசர்கள் பகற்காலத்தில் சஞ்சரிக்கிறது போல நிசியாகிய அர்த்தராத்திரி காலத்திலும் சாதாரணமாய் சஞ்சாரம் செய்கின்றபடியினாலே இவர்களுக்கு அந்த காரணத்தை பற்றி நிசிசரென்று பெயருண்டாயிற்று என்று நினைத்து, இப்படிப்பட்ட பிரகாசத்திலே வீதியெல்லாம் பகிரங்கமாய் நடக்கின்றதினால் குற்றம் வரும் என்று தமது சரீரத்தை குறுகி செய்து கொண்டு மாளிகைகளின் பக்கத்தில் மந்திரகிரியைப் போலவும் ஸ்ரீ ராமருடைய கீர்த்தியைப் போலவும் உயர்ந்த தோளினை உடைய ஆஞ்சநேயர் ஒதுங்கி நடக்கத் தொடங்கினார். பசுக்கள் நெருங்கிய தொழுவங்கள் தோறும், யானை கட்டிய கூட்டங்கள் தோறும், பந்தி பந்தியாகிய குதிரை கொட்டாரங்கள் தோறும், லக்ஷ்மி வாசம் செய்கின்ற வீடுகள் தோறும், பரிமளம் வீசுகின்ற பூஞ்சோலைகள் தோறும் கடலை கடந்த தமது பாதத்தினால் தழுவி
புஷ்பங்கள் தோறும் தாவிச் செல்கின்ற வண்டு போல போனார். சூரியன் சந்திரன் முதலாகிய நவகிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஒப்பாகிய அநேகவித இரத்தினங்களால் பந்தி பந்தியாக உண்டாக்கப்பட்டிருக்கின்ற சுவர்த்தலங்கள் சொரிகின்ற ஜோதி சாயைகள் தமது திருமேனியில் பாய்கின்றதினால் வாயுகுமாரனாகிய ஆஞ்சநேயர் கருத்த நிறத்தை உடையவராகவும் வெளுத்த நிறத்தை உடையவராகவும் சிவப்பு நிறத்தை உடையவராகவும் காணப்ப தலைப்பட்டார். அந்த காட்சி எப்படி இருக்கின்றதென்றால், காண்பதற்கு அரியவனாகியும் எளியவனாகியும் தமது இருதய கமலத்தில் வாசஞ்செய்கின்ற நானாவித ரூபத்தை உடைய அந்தரியாமியாகிய ஸ்ரீ ராமச்சந்திரனைப் போலவே இருந்தது. எங்கும் தேவ கன்னியர்கள் சொர்ண குடங்களில் ஆகாய கங்கா ஜலத்தை கொண்டு வந்து ஸ்நானம் செய்விக்க இராட்சத ஸ்ரீகள் மயில்களும் அன்னங்களும் நீர் விளையாடுகிறது போல ஸ்நானம் செய்கின்றதையும் இளம் தளிரை ஒத்த கைகள் நோவ வீணை மீட்டி லயை காண சுதி காண பிரமாணத்துடனே பாடும் பாடல்கள் மேகம் கர்ஜிக்கின்றதினால் அந்த பிரமாணம் தப்பிப்போகின்றதென்று விஞ்சய ஸ்திரீகள் உப்பரிகைகளின் மேல் தவழ்கின்ற மேகத்தின் வாயை தங்கள் கைகளினால் மூடுகின்றதையும் கண்டார். பூ பந்தலிடப்பட்டு ரத்ன தீபங்கள் ஜொலிக்கின்ற பொன் மயமாகிய நடன சாலைகளில் புஷ்ப சயனத்தில் வந்திருந்து கந்தர்வ ஸ்திரீகள் ஆடுகின்ற நாட்டியத்தை பார்க்கின்றவர்களையும் பளிங்கினார் கட்டிய மேடைகளின் மேலிருந்து பயிருக்கு நீர் பாய்ச்சுகிறது போல தங்களுக்கு நாயகன்மார்களிடத்தில் காமம் அதிகரிக்கும்படி கல் உண்கின்றவர்களையும் செம்பவளத்திற்கு சமானமாகிய பாதத்தில் செம்பஞ்சின் குழம்பால் சித்திரமெழுதி சரீரத்தில் மிகுந்த வாசனையை உடைய கலவை சாந்தப்பூசி கண்களில் மையிட்டு பலவித ஆபரணங்களும் கற்பக விருட்சம் கொடுக்க வாங்கி அணிந்து கொள்கின்றவர்களையும் நாயகன்மார்கள் செய்த குற்றமானது தங்கள் உயிரை வருத்த ஊடிய ஸ்திரீகள் பெருமூச்செறிந்து இடைதுவல கார் சிரம்பு சப்திக்கும்படி உதைக்க சந்தோஷித்து மயிர்க்குச் செருகின்றவர்களையும் கல்லுண்டு கொண்ட மயக்கத்தினால் கண் சிவந்து வாயிதழ் வெளுத்து புருவம் வளைந்து துடிக்க வெயர் உண்டாகி முகமானது வேறுபட்டு அக்கல்லை நிரப்பியிருக்கும் குலத்திலே காண அதை கண்ட மாத்திரத்தில் தங்கள் சக்கலத்தி என்று நினைத்து புருவங்களை கோபிக்கின்றவர்களையும் கண்டார். நாயகன்மார்களை பிரிந்து ஸ்தனத்தின் மேல் அணிந்த சந்தனம் தீயும்படி தாமரை மலரின் மேல் வேறொரு தாமரை மலர் பூத்தது போல் முகத்தின் இடத்தில் கையை வைத்து கொண்டு அசைவற்றிருந்து பெரும் மூச்செறிகின்றவர்களையும் நாயகன்மார்களின் மேல் கோபத்தால் சயனத்தில் பிரக்ஞை தப்பிக் கிடந்து காமம் அதிகரித்ததால் அவர்கள் வரும் வழியை பார்த்து தாங்கள் அனுப்பின தாதிகள் நகைத்து கொண்டு வரக்கண்டு உயிர் வந்து துடித்தெழுகின்றவர்களையும் சகல வாத்திய முழக்கத்துடனே தங்கள் தங்கள் வீட்டு தெய்வங்களை கொண்டாடி புஷ்பத்தால் அர்ச்சித்து பூசை செய்கின்றவர்களையும் காமப்பிணக்கினால் புருஷர்களின் பக்கத்தில் படுத்து பொய் உறக்கம் கொண்டிருந்து பின்பு அப்பிணக்கு நீங்கி சையோகம் செய்ய நினைத்து கொண்டு மெல்ல கண்ணை திறந்து பார்க்கின்றவர்களையும் அறிவுடனே அந்த கரண முதலான துகளும் நாயகன்மார்களிடத்தில் சேர்ந்திருக்க அவர்கள் மேல் பிணங்கி போய் கதவை சாற்றிக்கொண்டவர்களையும் மேகத்தைப் போல பேரிகை முழங்க தேவர்கள் வந்து ஆசீர்வதிக்க முனீஸ்வரர்கள் சோபானங்கள் கூற அரம்பா ஸ்திரீகள் பல்லாண்டு பாட கல்யாணம் செய்து மகிழ்கின்றவர்களையும் கண்டார். இப்படி பலவித செய்கைகளை செய்து கொண்டிருக்கின்ற யக்ஷஸ்திரீகள் கந்தர்வ ஸ்திரீகள் முதலாகிய அனைவரையும் அனுமானானவர் தெளிவாக பார்த்து கொண்டே நடந்து அப்பால் கும்பகர்ணனுடைய மாளிகைக்கு போனார். அவ்விடத்தில் ஏழு யோசனை விஸ்தீரணம் அகன்று உயர்ந்து நவரத்தின கசிதமாய் தேவேந்திரனுடைய பட்டாபிஷேக மண்டபம் போல அதிக சிங்காரமாகிய ஒரு மண்டபம் இருக்கின்றது. அதன் நடுவே ஒரு பஞ்சுமெத்தையின் மேல் சர்ப்பராஜன் சயனித்து கொண்டிருக்கிறது போலவும் சமுத்திரம் கிடக்கிறது போலவும் இருளெல்லாம் ஓரிடத்தில் கூடியிருக்கிறது போலவும் பாவங்களெல்லாம் திரண்டு ஒரு உருவமெடுத்தது போலவும் கும்பகர்ணன் படுத்து கொண்டு சமுத்திரத்திலே மூழ்கி எழுந்து மூவகை கட்ட கதிகளுடனே கற்பக காட்டிலே
சஞ்சரிக்கின்ற இளம் தென்றல் காற்றானது முகத்திலே மிருதுவாகத் தவழவும் தேவகன்னிகைகள் பாதம் வருடவும் அவர்களுடைய முகமாகிய சந்திரகாந்தம் கக்குகின்ற ஜலமானது மேலே தெளிக்கவும் நித்திரை பண்ணிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய சுவாசம் என்கின்ற வேகத்தை உடைய பெருங்காற்றானது ஆஞ்சநேயரை வாயிலின் புறத்தில் தள்ளிக்கொண்டு வந்து நிறுத்தி மறுபடியும் பராக்கிரமுள்ள அந்த கும்பகர்ணனுடைய மூக்குக்குள்ளே இழுத்து கொண்டு போயிற்று. அவர் பயந்து நடுநடுங்கி சீக்கிரமாய் அங்கிருந்து வெளியே குதித்து ஆச்சரியப்பட்டு கை விரலை நெறித்தார். புழுதி கூட்டங்கள் எழும்பி ஆகாயத்தை அலாவும்படி அவன் மூக்கினின்றும் வெளிப்பட்டு பின்னும் அதற்குள்ளே போய் நுழைகின்ற அந்த உசுவாச நிசுவாசம் எப்படி இருந்ததென்றால், உலகங்களை எல்லாம் நாசம் செய்கின்ற பிரசண்ட மாருதமானது யுகாந்த காலத்தின் வரவை எதிர்பார்த்து கொண்டு சஞ்சரிப்பதை ஒத்திருந்தது. அவன் சந்திரனை தன் பகைவர்களில் சேர்ந்தவனென்று பிடித்து இரு பிளவாக்கி தின்னும்படி தனது பெரிய வாயினிடத்தில் வைத்தது போல அவனுடைய முகத்தில் கோரத் தந்தங்கள் பிரகாசிக்க மந்திரத்தினாலே தடைப்பட்ட நாகம் போலவும் யுக முடிவை பார்த்து கொண்டு பொங்கி வராமல் அடங்கியிருக்கின்ற கடல் போலவும் தன்னை மறந்து உறங்குகின்ற அந்த கும்பகர்ணனை பார்த்து இவன் இராவணனோவென்று எண்ணி திரிமூர்த்தியாகிய அனுமானானவர் அதிக கோபமாய் சமீபத்திலே போய் பார்த்தார். இவனுக்கு 10 தலையும் 20 தோலும் இல்லாததினாலே இராவணன் அல்லவென்று குறித்து கோபமாகிய வட வாக்கினியை அறிவாகிய கடல் நீரால் தணியச் செய்து கொண்டு பின்பு இவன் ஆரோ தெரியவில்லை, நல்லது, எவனாயிருந்தாலும் இருக்கட்டும், இன்னும் சில நாள் வரைக்குத்தானே உயிர் கொண்டிருக்கப் போகின்றான் என்று மனதிலெண்ணி அந்த மாளிகையை விட்டு அப்பாலிருக்கின்ற மாடங்கள், கூடங்கள், மாளிகைகள், ஆடல் அரங்குகள், சபா மண்டபங்கள், தேவாலயங்கள், வேதிகைகள், வித்யாசாலைகள் முதலாகிய பல வகை இடங்களையும் ஸ்ரீராமருடைய கீர்த்தியை ஒரு வடிவெடுத்தது போலிருக்கின்ற அனுமானானவர் தேடிக்கொண்டே போனார். மேரு முதல் அணு வரையிலுள்ள சகல சராசரங்களிலும் நிறைந்திருக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போல மாணிக்கமயமாகிய வாயில்களுக்குள்ளும் சிறிய சாளரங்களுக்குள்ளும் புஷ்பங்களுக்குள்ளும் காற்றுக்குள்ளும் புகைகளுக்குள்ளும் அதற்கு தக்கபடி ஸ்தூலமும் சூக்ஷ்மமுமாகிய உருவெடுத்து நுழைந்து லோக மாதாவை தேடிக்கொண்டு போகிற அந்த அனுமானுடைய நிலைமையை யார்தான் தெரிந்து சொல்லக்கூடும்? இந்த பிரகாரம் எந்த இடத்திலும் போய் எவ்வகைப்பட்ட ஸ்திரீகளையும் காணும் பொருட்டு சொர்க்க மத்திய பாதாளங்களில் உள்ளவர்களெல்லாம் விரும்பும்படி அவதரித்த புண்ணிய சீலனாகிய விபீஷணன் அவனுடைய திரு மாளிகைக்குள்ளே புகுந்தார். பவளத்தினால் அழகாக கட்டியிருக்கின்ற அந்த மாளிகையில் பளிங்கு மேடையில் மேல் தேன் துளிக்கின்ற பாரிஜாத புஷ்பப் பந்தலிலே அந்த விபீஷணன் படுத்திருக்கொண்டிருந்தான். அவர் படுத்திருக்கின்றது எப்படி இருந்ததென்றால், தர்மமானது தனக்குரிய வெளுத்த நிறத்துடனே அந்த ஊரிலுள்ள இராட்சசர்களின் முன்னே இருக்க முடியாதென்று பயந்து அவர்களைப் போல கருத்த ரூபமெடுத்து ஒளிந்து கொண்டிருக்கிறது போல இருந்தது. அப்படிப்பட்ட விபீஷணனைக் கண்டு அவ்விடத்தில் நின்று அவனுடைய விவேகத்தை தம்முடைய விவேகத்தினால் அளவிட்டு இவன் குற்றமற்ற சர்க்குணத்தை உடைய பரமோத்தமன் என்று அவனை குறித்து சந்தோஷப்பட்டு அப்பால் நடந்து போய் ஸ்வர்ண சாயையை பிரகாசிக்கின்ற ஒவ்வொரு கோடி மாடங்களை ஒவ்வொரு இமைப்பொழுதிலே தேடினார். அவ்விடத்தில் இந்திரஜித் என்பவனால் சிறை வைக்கப்பட்டிருந்த தேவஸ்திரீகள், யக்ஷஸ்திரீகள், கந்தர்வஸ்திரீகள், கின்னரஸ்திரீகள், வித்யாஸ்தர ஸ்திரீகள் முதலாகிய அநேக கோடி ஸ்திரீ கூட்டங்களிலும் தேடிக்கொண்டு போய் அவர்களுடைய பலவிதமாகிய கிரகங்களை கடந்து முன்னாளிலே தேவேந்திரன் சிறையிருந்த அந்த இந்திரஜித்தினுடைய ஆசாரவாசிலை கண்டார். அவ்விடத்திலே கைகளில் ஆயுதங்கள் பிரகாசிக்க மிதமற்ற இராட்சசர்கள் நின்றபடியே பூர்வ கதைகளும் விடுகதைகளும் சொல்லிக்கொண்டு கண்களை இமையாமல் ஜாக்கிரதையாய் காவலிருந்தார்கள். அவர்களுடைய கடினமாகிய காவலை கடந்து உள்ளே போய் அநேக ஸ்திரீ கூட்டத்தின் மத்தியில் மகா உல்லாசமாய் படுத்து கொண்டிருக்கின்ற இந்திரஜித்தை கண்டு திரி நேத்திரனாகிய சிவனுடைய புத்திரன் என்கின்ற சுப்பிரமணியர்
தம்முடைய ஆறு முகங்களில் ஐந்து முகங்களையும் பனிரெண்டு கைகளில் பத்து கைகளையும் மறைத்து ஒரு முகத்துடன் இரண்டு கையுடனும் வந்திருக்கிறது போல் இருக்கின்ற இவன் ராட்சசனோ அல்லது அந்த சுப்பிரமணியன்தானோ? சிங்கத்திற்குச் சமானமாகிய மகாபலவந்தனாகவும் இருக்கின்றான். ஆகையால் ஆரோ தெரியவில்லை. இளைய பெருமாளும் ஸ்ரீ ராமரும் வந்து யுத்தம் செய்கின்ற காலத்திலே இவன் அநேக நாள் இளையாமல் யுத்தம் செய்வான். இப்படிப்பட்டவனை தனக்கு துணையாக பெற்றிருக்கின்ற ராவணன் திருபுவனத்தையும் ஜெயித்ததை ஒரு பொருளாகச் சொல்லக்கூடாது. இவனுக்கு சிவனும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒப்பாவார்கள் என்று சொல்வது விவேகமோ?